அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்நாளில் சம்பாதிக்க வேண்டிய மொத்த வருமானம் எவ்வளவு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம வாழ்க்கையை வந்து ரொம்ப சுலபமாக மாற்றிக்கலாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இந்த தொழில் செய்யலாமா அந்த தொழில் செய்யலாமா, இப்படி எவ்வளவோ போராட்டங்களுக்கு வாழ்கிறோம் இல்லைங்களா. இதெல்லாம் எதுக்காகனு பார்த்திங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு குறிப்பிட்ட கடமைகள், நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான வருமானம், நம்ம ஓய்வாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு தேவையான வருமானம், சரிங்களா. இதுக்காகத்தான் பார்த்திங்கன்னா இந்த மனுஷன் வந்து இந்தளவுக்கு இந்த ஓட்டமாக ஓடிட்டுருக்குறான். அப்போ நம்மளே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு விடையை நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க, சரிங்களா. அப்போது 30 வயதில் ஒரு நபர் வேலைக்கு போகிறார். இப்போ குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அம்மா அப்பா படிக்க வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் அவங்கள படிக்க வச்சுருவாங்க, மேரேஜ் கூட ஒரு சில பக்கம் பண்ணி வச்சிடறாங்க, சரிங்களா. அப்போ படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பி கல்யாணம் வரைக்கும் பண்ணி வச்சிடறாங்க அப்பா அம்மா. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து துவங்குது. இது வந்து பொதுவாக இருக்கிறதுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா சில குடும்பங்களில், வறுமையான குடும்பங்களில் பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க, ஆனால் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க. படிக்க வச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் வந்து வேலைக்கு போய் அவங்களே வருமானம் ஈட்டி அந்த குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்களுடைய கல்யாணத்துக்கு தேவையான செலவுகளை அவங்களே பார்த்துக்கிறாங்க. இன்னும் சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா படிக்கிறக்கே கூட அந்த குழந்தைகளே வந்து பகுதி நேர வேலைக்கு போய், பார்ட் டைம் ஜாப் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த பார்ட் டைம் ஜாப்ங்கிற பகுதி நேர வேலைக்கு போய் சம்பாதிச்சு படிக்கிறாங்க, கல்யாணத்துக்கு தேவையான சம்பளத்தை சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சு படிக்கிறாங்க, திருமணத்துக்கு தேவையான சம்பாத்தியத்தையும் அவங்களே பண்ணுறாங்க, இப்படிலாம் நடக்குதுங்க. ஆனால் நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 30 வயதுக்கு அப்புறம், சரிங்களா, 30 வயசுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து தன்னுடைய 100 வயது வரைக்கும் வாழப்போகிறான்னு வச்சுக்கோங்களேன். 30 வயசுக்கு அப்புறம் ஒருத்தர் 100 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா அவர் தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு அவரையும் கவனிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அவருக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும், அவர் எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க, சரிங்களா. அப்போ ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்நாளில் சம்பாதிக்க வேண்டிய மொத்த வருமானம் எவ்வளவு. 30 வயதில் ஒரு நபர் வேலைக்கு செல்கிறார், அவருடைய வயது 30, அடுத்து 100 வயசு வரைக்கும் அவர் வாழணும் அப்படின்னா மீதி அவர் வாழப்போகும் வருடம் 70 வயதுங்க, சரிங்களா. 70 வருடம், அப்போ 30 வயசுலேருந்து ஒருத்தர் வந்து 70 வயசு வரைக்கும் அடுத்து அவர் வாழ போகிறார். இதுக்கு அவர் எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னா பார்க்கலாங்க. தேவைகள், ஒட்டுமொத்த குடும்பத்தின் அதிகபட்ச மாத செலவு பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய். இதில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா அதிகபட்சம் குறைந்தபட்சம்னு பார்க்க போகிறோங்க, சரிங்களா. இப்போ ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்ச மாத செலவு 50,000, குறைந்தபட்சம் 25,000. எதிர்பாராத செலவுகளுக்கு ஆன சேமிப்பு பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய். மாதம் மாதம் 10,000 ரூபாய் எடுத்து வச்சிடணும், குறைந்தபட்சம் 5,000 ரூபாய் எடுத்து வச்சிடணும். மகன் மகள் கல்வி திருமணத்திற்கு, கல்விக்காக ஒரு 10,000 ரூபாய் எடுத்து வச்சிடணும், திருமணத்திற்கு வந்து ஒரு சேமிப்பு வந்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்து வச்சிடணும், குறைந்தபட்சம் ஒரு 5,000 ரூபாய் எடுத்து வச்சிடலாங்க. அப்புறம் வீடு காரு அது லோன் போட்டிருக்கிறாரு இல்லை சேமிச்சு வச்சு வீடு வாங்க போகிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் எடுத்து வச்சிடணும் மாதம், குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் எடுத்து வச்சிடணும். இப்போ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா மாத செலவு அவங்களுக்கு அதிகபட்சம் 1,00,000 ரூபா தேவைப்படுது, குறைந்தபட்சம் 50,000 ரூபா தேவைப்படுதுங்க, சரிங்களா. இது ஒரு பார்ட். அடுத்தது அடைய வேண்டிய விஷயங்கள், ஒரு மனிதன் சரிங்களா அவனோட வாழ்நாள் அடைய வேண்டிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பத்தின் சந்தோஷம், ஒட்டுமொத்த குடும்பத்தின் சந்தோஷம், மகிழ்ச்சி, அன்பு, அரவணைப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு காரு இதெல்லாம் வேணும் அப்படின்னா இதற்கு அவர் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கணும், எவ்வளோ அவருக்கு தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா இதற்கு மாதம் அதிகபட்சம் 1,00,000 ரூபா தேவைப்படுது, குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் தேவைப்படுது. இப்போ மூணாவது பார்த்திங்கன்னா மிக குறைந்தபட்சம்னு ஒன்று வச்சுக்கலாங்க, சரிங்களா. அப்போ அதிகபட்சம் 1,00,000,
குறைந்தபட்சம் 50,000, மிக குறைந்தபட்சம் 25,000 தேவைப்படுது. சரிங்களா, இது ஒரு கணிப்பு. இதை வந்து நம்ம இன்னும் ஆழமாக பார்க்க போனோம் பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் முழுக்க 60 வயதிற்குள் சம்பாதிக்க வேண்டிய வருமானம் எவ்வளவு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ அவருக்கு 30 வயசு, அடுத்து 30 வயசுலேருந்து அவர் வந்து அவர் சம்பாதிக்க போகிறாரு. 60 வயசுக்கு மேலே வந்து ரிட்டைர்மெண்ட் ஏஜ், ஓய்வு காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்குறோங்க. சரிங்களா, அப்போது 60 வயசுக்குள்ளே ஒருத்தர் வந்து கடமையெல்லாம் முடிச்சுட்டு அவர் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா அவர் எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்த 30 வருடத்திற்கு வருஷத்துக்கு 1,00,000 அப்படின்னா நம்ம கணக்கு போட்டு பார்க்கும் பொழுதுங்க, அடுத்த 30 வருஷத்துக்கு அதிகபட்சமாக வந்து அவருக்கு 3,60,000,000 தேவைப்படுதுங்க. குறைந்தபட்சம் வந்து 1,80,000,000 தேவைப்படுது. மிக குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 90,00,000 தேவைப்படுதுங்க. இப்போ அடுத்து வந்து அவர் என்ன பண்ண போகிறார், வீடு வாங்க போகிறார் அப்படின்னா, அந்த வீடு வாங்குறதுக்கு அவர் 1,00,000,000 வீடு வாங்கினார்னா 1,00,000,000 தேவைப்படுது. அதிகபட்சம் 1,00,000,000 வீடு வாங்கலாம், குறைந்தபட்சம் 50,00,000 வீடு வாங்கலாம், மிக குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 25,00,000 வீடு வாங்கலாம். அடுத்து படிப்புங்க, குழந்தைகளுடைய படிப்புக்காக பார்த்திங்க அப்படின்னா, அவருடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அதிகபட்சம் 1,00,000,000 தேவைப்படுது, குறைந்தபட்சம் 50,00,000 தேவைப்படுது, மிக குறைந்தபட்சம் 25,00,000 தேவைப்படுதுங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு மொத்த செலவுகள் பார்த்திங்கன்னா 50,00,000 போட்டுக்கிறோம். அதிகபட்சம் 50,00,000, குறைந்தபட்சம் 25,00,000, மிக குறைந்தபட்சம் 12,50,000. இப்போ இது போக பிற செலவுகள், பிற செலவுகள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மெடிக்கல் செலவு இருக்கும், மருத்துவ செலவுகள், இந்த செலவுகளுக்கெல்லாம் மொத்த காலத்துக்கு சேர்த்து எவ்வளோ போட்டுக்கிறோன்னா ஒரு 50,00,000 போட்டுக்கிறாங்க. சரிங்களா, அப்போ பிற செலவுகள்னு பார்த்திங்கன்னா அது அதிகபட்சம் 50,00,000, குறைந்தபட்சம் 25,00,000, மிக குறைந்தபட்சம் 6,50,000. இப்போது 60 வயசுக்கு பின்னால் அவங்களோட அன்பு மனைவியுடன் 100 வயது வரை வாழ அவருக்கு வந்து மாதம் வந்து ஒரு 25,000 போடணும்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர்த்துக்கு மட்டும், வேறு எந்த கடமையும் இல்லை, எல்லா கடமையும் முடிச்சிட்டாங்க. 2 பேர்த்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா மாதம் 25,000 ரூபா அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அதிகபட்சம் 25,000 ரூபா இருந்தால் அவங்களுக்கு வந்து 90,00,000 தேவைப்படுது. அதாவது வந்து 60 வயசுக்கு அப்புறம் அடுத்து 100 வயசு வரைக்கும் கணவன் மனைவியும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு, சரிங்களா, சேர்ந்து வாழ்கிறதுக்கும் சரி, இல்லை வந்து யாரோ ஒருத்தர் வந்து பிரிஞ்சிட்டாங்கன்னு வச்சு, இடையில பிரிஞ்சிட்டாலும் கூட அவங்க கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 90,00,000 தேவைப்படுது. அதிகபட்சம் 90,00,000, குறைந்தபட்சம் 54,00,000 தேவைப்படுதுங்க. சரிங்களா, மாதம் 5,000 கணக்கு போட்டோம்னா அவங்களுக்கு வந்து 54,00,000 தேவைப்படுது. மிக குறைந்தபட்சம் மாதம் 8,000 ரூபா இருந்தால் போதும் ரெண்டு பேர் வாழ்றக்கு அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு 28,80,000 ரூபா தேவைப்படுதுங்க. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா, டோட்டலாக போட்டிங்க அப்படின்னா, வாழ்நாள் முழுக்க 60 வயதிற்குள் சம்பாதிக்க வேண்டிய மொத்த வருமானம் வந்து அதிகபட்சம் 7.5 கோடிங்க, 7.5 கோடி, குறைந்தபட்சம் 3,84,00,000, மிக குறைந்தபட்சம் 1,87,80,000 ரூபாய் பார்த்திங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு படம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. இப்போ நல்லா பார்த்துக்குங்க, 30 வயதுள்ள ஒரு நபருக்கு வாழ்நாள் முழுக்க வேண்டிய வருமானம் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதிகபட்சம் 7,50,00,000, குறைந்தபட்சம் 3,84,00,000, மிக குறைந்தபட்சம் 1,87,80,000. அப்படி என்றால் 60 வயதிற்குள், அதாவது அடுத்த 30 வருடத்தில் அவர் சம்பாதிக்க வேண்டிய வருமானம் எவ்வளவு? ஒரு வருடத்திற்கு 7,50,00,000. இது வந்து நம்ம 30 வருஷத்துக்கு வந்து கணக்கு போட்டு பார்த்தோம்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து அதிகபட்சம், இப்போ இதை நம்ம மாதத்துக்கு கணக்கு போட்டோம்னா அதிகபட்சம், அதை நீங்கள் 12 வகுத்து பார்க்கும் பொழுது அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 2,08,334 ரூபா சம்பாதிக்கணும்,
குறைந்தபட்சம் 1,06,667 ரூபா சம்பாதிக்கணும், மிக குறைந்தபட்சம் 52,167 ரூபா சம்பாதிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் மாதம் 2,00,000 சம்பாதிக்க, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மாதம் 2,00,000 சம்பாதிக்கணும், குறைந்தபட்சம் 1,00,000 சம்பாதிக்கணும், மிக குறைந்தபட்சம் 50,000 சம்பாதிக்கணும். அப்போ யோசிச்சுக்கோங்க, நீங்கள் மாதம் 2,00,000 சம்பாதிக்கணுமா, 1,00,000 சம்பாதிக்கணுமா, 50,000 சம்பாதிக்கணுமா, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கணும் நீங்களே தீர்மானிங்க. இவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும், உங்கள் இலக்கு இவ்வளவுதான், உங்கள் வாழ்வு இதற்குள்தான், நீங்களே தீர்மானியுங்கள் உங்கள் இலக்கையும் உங்கள் வாழ்வையும். இது வந்து நான் வந்து அதிகபட்சம் குறைந்தபட்சம் மிக குறைந்தபட்சம் போட்டுக்கிறேங்க, இல்லை இதுவே அதிகங்க அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கணக்கு வந்து குறைச்சிக்கலாம். இல்லை இதெல்லாம் ரொம்ப அதிகபட்சம் நீங்கள் சொன்னது ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, அவங்க வந்து இதை வந்து ரெட்டிப்பாக்கிக்கலாம். அப்போது நம்மளுக்கு ஒரு கணக்கு தெரிஞ்சிருச்சு, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையும் தெரிஞ்சிருச்சு, இதுக்காக நம்ம வந்து இதை செய்யலாமா செய்யலாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா எவ்வளோ போராட்டம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து இதுக்காக தான். அப்போ நம்ம மாதம் எவ்வளோ சம்பாதிச்சோம் நம்ம வாழ நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது, நம்ம மாதம் எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படிங்கிற கிளியரான பிக்சர் வந்து நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு. இதுபடி சம்பாதிங்க, வாழுங்க, நன்றி, வணக்கம்.